நாட்டின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்காக அனைவரும் அர்ப்பணிப்புணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் கேட்டுக் கொண்டுள்ளார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ள குடியரசுத் தலைவர், மகாத்மா காந்தியின் கொள்கைகளான அகிம்சை, உண்மை, சகிப்புத்தன்மை ஆகியவற்றை மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மையான, வளமான, வலுவான இந்தியா என்ற மகாத்மாவின் கனவை நினைவாக்க மக்கள் பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்தியா மட்டுமன்றி உலகம் முழுவதும் மனிதநேயத்திற்கான உந்து சக்தியாக மகாத்மா காந்தியடிகள் திகழ்வதாக அவர் கூறியுள்ளார். சமூகத்தில் சமத்துவமும் நல்லிணக்கமும் திகழ வேண்டும் என காந்தியடிகள் விரும்பியதை அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் அடிப்படை கொள்கைகளாக மகாத்மா காந்தியின் எண்ணங்களான தூய்மை இந்தியா, மகளிர் மேம்பாடு, ஏழை மற்றும் நலிந்த பிரிவினருக்கான முன்னேற்றம், விவசாயிகளுக்கான உதவி திட்டங்கள், கிராமப்புறங்களை மேம்படுத்துதல் ஆகியவை திகழ்வதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூப் தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.